அரங்கரும் அணியேனும் ஓ மகத்திஷாய நம அரங்கமுருகா. இனது திருவடி சரணம். திருக்குறள் பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். மதிப்புக்கு உரியவராக இல்லாதவரையும் மதிக்கும்படி செய்வது பொருளை தவிர வேறொன்றுமில்லை இவ்வுலகில். இவ்வுலகையும் உடலையும் ஒன்றுபடுத்துவது மூச்சு காற்றே என்ற ஆறுமுக பெருமானே. அறிவால் குணத்தால் தகுதியால் ஒருவன் உலகில் மதிக்கப்படுவார். ஆனால் இவை எதுவும் ஒருவரிடத்தில் இல்லை என்றாலும் பொருள் பெற்றிருப்பின் அவரை மதிக்கும்படியாக செய்து விடுகிறது பொருள் என்ற செல்வம். ஆனால் அதே செல்வத்தை அவன் சரியாக நேர்மையான வழியில் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த செல்வமே அவனுக்கு இழிவை தந்துவிட்டு அவனிடத்திலிருந்து விலகிவிடுகிறது. ஆழ்ந்த சிந்தனையோ அனுபவ அறிவோ இல்லாதவர்கள் கூட பொருள் செல்வத்தை அலட்சியம் செய்ய மாட்டார்கள். ஆன்மீக வாழ்விற்கோ உலக வாழ்விற்கோ பொருள் செல்வம் மிக அவசியம் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். தனக்கு தேவையான பொருள் தன்னிடத்தில் இல்லை என்றால் அவனிடத்தில் நேர்மையான எண்ணங்களோ பேச்சோ இருக்காது. தேவையான பொருளை அறத்தோடு ஈட்டினால் மன அமைதியும் மகிழ்வும் அவனிடத்தில் உண்டாகும். வறுமையில் கூட தனது நற்குணத்தை காத்து கொள்ள இயலும். ஆனால் செல்வ செழிப்பில் தன்னையும் தான் சேர்த்த செல்வத்தையும் காத்து கொள்ள முடியாது. தீயவரிடம் சேரும் செல்வம் நோயாக மாறுகிறது. நல்லவரிடம் சேரும் செல்வம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது. செல்வம் என்பது தவிர்க்க வேண்டியதல்ல, ஆனால் அதை சேர்ப்பதற்கென்று ஒரு எல்லை உண்டு என்பதை உணர வேண்டும் என்கின்றார்கள் ஞானிகள். ஒருவனுக்கு செருக்கு எப்படி உண்டாகின்றது எனில் தன்னிடம் இருக்கிறது தன்னிடம் மட்டுமே உள்ளது என்பதை பலமுறை சிந்தித்தாலே போதும் இத்தகைய செருக்கு என்ற ஆணவம் கர்வம் உருவாகிவிடுகிறது அவனது மனதில். இத்தகைய குணக்கேடுகளிலிருந்து தப்பிக்க அடக்கமாக இருந்துவிட வேண்டும் என எண்ணுவது சிறப்பு. முருகன் திருவடி வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.